பிக் பாஸ் சில வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த பிரமோ பொறுத்தளவுல நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ப்ரமோ அப்படினே சொல்லாங்க அதாவது விதிமீறல் பண்ணிட்டாங்க இன்னைக்கான எபிசோட்ல கமல் சார் கண்டிப்பா வருத்தெடுப்பார் அதே மாதிரியே கமலை பொறுத்தளவுல விசித்ரா வருத்தெடுக்கிறாரு கமலை பொறுத்தளவுல விசித்ரா அர்ச்சனா இவங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு மட்டும்தான் வாய் திறப்பாரு நேத்து கூட விசித்ரா கிட்ட நிக்சன் வந்து பொறுக்கித்தனமா ரொம்பவே கேவலமா அநாகரீயமா பேசிருப்பான் இத பத்தின பேச்சுவார்த்தைகள் வரும்போது அப்படியே மாத்தி கொண்டு போயிட்டாரு எதுக்காக

வேற யாரு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிமா கேள்வி எழுப்புறாரு விசித்ராவை பொறுத்த அளவுல கானா பேரையும் பிராவோட பேரையும் சொல்றாங்க அர்ச்சனாவும் அவங்க ரெண்டு பேர் பேரை தான் சொல்றாங்க உடனே கமலை பொறுத்த நீங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எதுக்காக அப்படின்னு எல்லாருமே திட்டம் போட்டதான் என்னையும் அர்ச்சனாவையும் நீங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விசித்ரா சொல்லிருப்பாங்க விசித்ராவுக்கு தகுந்த பதிலடிய கமல் குடுக்கிறாராம் அப்படின்னு அவரே நினைச்சுக்கிறாரு மொக்க தான் வாங்கிட்டு இருக்காரு கமல் இப்படி பேசின உடனே குள்ளநறி கூட்டம் எல்லாமே பயங்கரமா குதிக்குது பிராவோ பொறுத்த அளவுல சூப்பர் அப்படி கை தட்டிட்டு இருக்காரு அந்த சைடு நிக்சன் பொறுக்கிய பொறுத்தளவுல ஆமா சார் எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்க கூடாதா அப்படிங்க மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் இப்படி இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க அப்படி சொல்லலாம் இந்த ப்ரமோ பார்க்கும் போது செம்ம காண்ட ஆகுதுங்க வீக்கெண்ட் எபிசோடே தேவையில்லை இந்த கமல முதல்ல தூக்கி வெளியே தூக்கி போடுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போன வாரத்தை பொறுத்தளவுல உன்னை போல ஒருவன் டாஸ்க பயன்படுத்தி மாயா பூர்ணிமா அவ்வளவு கேவலமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவளுக்கு எதிரா கமல் வந்து வாயை கூட திறக்க மாட்டுக்காரு அதே மாதிரியே நிக்சனை பொறுத்தளவுல பொறுக்கித்தனம் நிறையவே பண்ணிக்கிட்டு இருந்தான் போன வாரத்தை பொறுத்தளவுல விசித்திர கட்டம் அநாகரிகமா பேசினா இதை பத்தி கமலுக்கு வாய் திறக்க முடியாது அதே நேரத்துல மக்கள் நியாயமா விளையாடுறாங்கன்னு நினைக்கிற விசித்ரா அர்ச்சனா இவங்க ரெண்டு பேருக்கு எதிராக மட்டும் கமலால வாய் துறக்க முடியும் கேவலமா பேச முடியும் கேவலமா கமன் பண்ண முடியும் எதுக்காக பார்த்தோம்னா இந்த குள்ளநெறி கூட்டத்துக்கே தலைவர் கமல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட நடவடிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாயா பூர்ணிமா நிக்சன் ஜோவிகா இந்த நாலு பேருக்காக சொம்பு தூக்கிட்டு இந்த நிகழ்ச்சி எதுக்காக தூக்கத்து வழங்கணும் அப்படிங்கறது நமக்கு புரியாத புதிரா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க இன்னைக்கான எபிசோடுமே நமக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல கமல் சார் என்னத்தை கிழிச்சு எடுக்கிறார் அப்படிங்கறதெல்லாம்